கர்த்தர் அக்கினியினால் உத்தரவு அருளுகிறார். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். கர்த்தர் எலியாவுக்கு அக்கினியினால் உத்தரவு அருளுகிறார். கர்த்தர் அருளுகிற உத்தரவை கர்மேல் பர்வதத்தில் கூடியிருக்கிற எல்லோரும் காண்கிறார்கள். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளையும் பாகாலையும் பரியாசம் பண்ணின பின்பு சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்று சொல்லுகிறார். சகல ஜனங்களும் எலியாவின் கிட்டே வருகிறார்கள். எலியா கர்த்தரை பூரணமாக விசுவாசிக்கிறார். கர்த்தர் தன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதில் அவருக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். இந்த 12 கற்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாகும். சர்வாங்க தகன பலியின் மீதும் விறகுகளின் மீதும் 4 குடம் தண்ணீரை ஊற்றுகிறார். இப்படியே 3 தரம் தண்ணீர் ஊற்றுகிறார். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போடுகிறது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிறார்கள். ஆகாப் கர்த்தருடைய பலிபீடத்தை ஏற்கனவே தகர்த்து போட்டான். தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை எலியா செப்பனிடுகிறார். இந்த பலிபீடத்திற்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் உனக்கு இருப்பதாக என்று சொல்லுகிறார். எலியா 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே எலியா 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தின பலிபீடத்தை பயன்படுத்தவில்லை. அந்த பலிபீடம் பாகாலுக்கு செலுத்தப்பட்ட பலிகளினாலும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுடைய ஜபங்களினாலும் விக்கிரக ஆராதனையினாலும் சன்னதத்தினாலும் தீட்டுப்பட்டிருக்கிறது. எலியா தீட்டான பலிபீடத்தை கர்த்தருக்கு பலி செலுத்த பயன்படுத்த விரும்பவில்லை. அங்கே தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடம் இருக்கிறது.
அது கர்த்தருடைய பலிபீடம். இஸ்ரவேல் ஜனத்தார் இதற்கு முன்பு இந்த பலிபீடத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள். ஆகாபோ ஏசபேலின் உத்தரவுப்படி கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்து போடுகிறான். எலியா தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தருக்கு பலி செலுத்த அதை பயன்படுத்துகிறார். எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு பயன்படுத்துவதற்கு ஒரு ஆவிக்குரிய வியாக்கியானம் உள்ளது. எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய மார்க்கத்தை அறிமுகப்படுத்தவில்லை. அவருடைய முன்னோர்கள் ஆராதித்த கர்த்தரையே எலியாவும் ஆராதிக்கிறார். அவருடைய விசுவாசமும் ஆராதனையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் மாறாதவர். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரில் 10 கோத்திரத்தார் வடக்கு இஸ்ரவேல் தேசமாக பிரிந்து போயிருக்கிறார்கள். அவர்களில் 2 கோத்திரத்தார் மாத்திரமே தெற்கு யூதா தேசத்தில் இருக்கிறார்கள். வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள 10 கோத்திரத்தாரும் கர்த்தரை விட்டு விலகி பாகாலை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். ஆனாலும் எலியா இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரின் இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். எலியா இஸ்ரவேலின் 10 கோத்திரத்தாரை இன்னும் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாகவே பாவிக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனாலும் கர்த்தர் அவர்களுக்கும் அக்கினியினால் உத்தரவு அருள்வார் என்று எலியா எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த பழைய உடன்படிக்கையின் நீதியை நினைவு கூர்ந்து எலியா இங்கே இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாருக்கு அடையாளமாக 12 கற்களினால் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டுகிறார். ஆகாபும் ஏசபேலும் பாகாலுக்கு பலிபீடம் கட்டியிருக்கிறார்கள். எலியாவோ கர்த்தருடைய நாமத்திற்கென்று பலிபீடம் கட்டுகிறார். எலியா அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 பிடி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலையும் உண்டாக்குகிறார். அவர் அந்த பலிபீடத்தின் மேல் விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைக்கிறார். எலியா கர்த்தருக்கு பலி செலுத்த ஆயத்தமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேலரின் முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தருக்கு பலி செலுத்த ஆயத்தமாயிருந்தார். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆதியாகமம் 22:7-8. ஆபிரகாமை போலவே எலியாவும் பலிபீடத்திலே பலியை ஆயத்தமணி வைத்திருக்கிறார். பலியை பட்சிக்கும் அக்னியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று எலியா கர்த்தருக்குள் விசுவாசமாயிருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயங்களை உண்மையாய் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய இருதயங்களில் பரிசுத்தமான அக்னியின் அபிஷேகத்தை கட்டளையிடுவார். நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் பரிசுத்தமான அக்னியை கர்த்தர் அனல் மூட்டி எழுப்பி விடுவார். எலியா ஒரு ஆசாரியர் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியருக்கு உதவியாக லேவியர்கள் பலி செலுத்த உதவியாயிருந்தார்கள். எலியாவுக்கு உதவியாக இங்கே லேவியர் யாரும் இல்லை. கர்மேலிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரமோ அவருடைய ஆலயமோ இல்லை. ஆனாலும் கர்த்தர் எலியா கட்டின பலிபீடத்தை அங்கீகரிக்கிறார். எலியா தமக்காக செலுத்துகிற பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாரின் சரித்திரத்திலே கர்த்தர் கர்மேல் பர்வதத்திலே தமக்காக செலுத்தப்பட்ட பலியை அங்கீகரித்தது போல வேறு எந்த ஸ்தலத்திலும் அங்கீகரித்ததில்லை. நாம் கர்த்தருக்காக எங்கே பலி செலுத்துகிறோம் என்பது முக்கியமல்ல. நாம் உண்மையான மனதோடும் உண்மையான இருதயத்தோடும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்த வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய பலிகளை அங்கீகரிப்பார். நாம் ஸ்தோத்திர பலிகளையும் துதிகளின் பலிகளையும் கர்த்தருக்கு செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய பலிகளை அங்கீகரித்து நம்முடைய இருதயத்தில் அக்னியின் அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு அக்னியினால் உத்தரவு அருளுவார். கர்த்தர் அக்னியினால் உத்தரவு அருளும்போது கர்மேல் பர்வதத்திலே கூடியிருக்கிற ஜனங்களுக்கு சந்தேகமோ குழப்பமோ வரக்கூடாது என்பதில் எலியா உறுதியாக இருக்கிறார். எலியா ஜனங்களுக்கு சந்தேகம் ஏற்படாத வண்ணம் அங்கே கூடியிருக்கிறவர்களிடம், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் 2ஆம் தரமும் ஊற்றுகிறார்கள். அதற்கு பின்பு எலியா 3ஆம் தரமும்
அப்படியே ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் மூன்று தரமும் ஊற்றுகிறார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடுகிறது. எலியா வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்புகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் கடந்த 3 வருஷங்களாக மழை பெய்யவில்லை. தேசத்தில் தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் உண்டாயிற்று. எலியாவோ இங்கே பலிபீடத்தின் மீது 4 குடமாக மொத்தம் 3 தரம் தண்ணீர் ஊற்றச் சொல்கிறார். எலியா கர்த்தருடைய நாமத்திற்கென்று கட்டின பலிபீடத்தின் மேல் மொத்தம் 12 குடம் தண்ணீர் ஊற்றப்படுகிறது. இந்த தண்ணீர் கடல் தண்ணீராக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கர்மேல் பர்வதம் மத்தியதரை கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது. பலிபீடத்தின் மேலும் சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகள் மேலும் தாராளமாய் தண்ணீர் ஊற்றப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தை சுற்றிலும் உள்ள வாய்க்காலிலும் தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எலியா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பலிபீடத்திற்கு அடியிலோ சர்வாங்க தகன பலிக்கு அடியிலோ அல்லது விறகுகளுக்கு அடியிலோ நெருப்பு வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஜனங்களுடைய மனதிலே சந்தேகம் வரக்கூடாது என்பதில் எலியா உறுதியாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் சந்தேகத்தோடு நம்பக்கூடாது. அவர்கள் கர்த்தரை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் நம்ப வேண்டும். அரைகுறை மனதோடு தம்மை விசுவாசிப்பதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பலிபீடத்தின் மேல் 12 குடம் தண்ணீரை ஊற்றின பின்பு எலியா பலிபீடத்திற்கு முன்பாக நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இது அந்திப்பலி செலுத்தும் நேரமாயிருக்கிறது. எலியா கர்த்தரை நோக்கி, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும் என்றும், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றும் விண்ணப்பம் பண்ணுகிறார். யூதருடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் 2 அந்திப்பொழுதுகள் உள்ளன. 1 மதிய வேளைக்கு பின்பு சூரியன் மறைய ஆரம்பிக்கும் நேரம். மற்றொன்று சூரியன் முழுவதுமாக மறைந்த பின்பு உள்ள அந்திப்பொழுது. அந்திப்பலி மாலை சுமார் 3 மணி அளவில் செலுத்தப்படும். தான் செலுத்திய பலிகளை அங்கீகரிக்கும் வண்ணமாக கர்த்தர் அதை பட்சித்து போட வேண்டும் என்பது எலியாவின் விண்ணப்பம். எலியா சுருக்கமாக ஜெபம் பண்ணுகிறார். எலியாவின் இருதயத்தில் கர்த்தர் மீது உறுதியான விசுவாசம் இருக்கிறது. அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்திற்கு முன்பாக குதித்து ஆடினது போல எலியா குதிக்கவும் இல்லை, ஆடவும் இல்லை. பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டது போல எலியா நீண்ட நேரமாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடவில்லை. பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்கள் மேல் ரத்தம் வழியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டது போல எலியா தன்னுடைய சரீரத்தை கீறிக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக எலியா தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை சேதப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. எலியா கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தும் வண்ணமாக எலியா கர்த்தரை கூப்பிடும்போது இவ்வாறு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். எலியா தன்னுடைய விண்ணப்பத்தில் 2 காரியங்களை பற்றி முக்கியமாக சொல்லுகிறார். அவையாவன: தேவனுடைய மகிமை, ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உபதேசம். கர்த்தர் அற்புதம் செய்யும் போது அவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே அவருடைய இருதயத்தை மறுபடியும் இருக்கிறார் என்பதையும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு கிடைக்கும். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லுகிறார். கர்த்தரும் எலியாவின் ஜெபத்தை கேட்டருளுகிறார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. அது அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போடுகிறது. மேலும் அந்த அக்கினி வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போடுகிறது. எலியா பலியை ஆயத்தமாக வைத்துவிட்டு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கிற்று. இது சாதாரண அக்கினி அல்ல, இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பொதுவாக அக்கினி கீழிருந்து மேலாக பட்சிக்கும்,
ஆனால் இதுவோ கர்த்தரிடத்தில் இருந்து வந்த அக்கினி, ஆகையினால் இது மேலிருந்து கீழாக பட்சித்து போடுகிறது. மிகப்பெரிய அற்புதம் நடைபெறுகிறது. ஆகையினால் ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்கிறார்கள். எலியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே இந்த அற்புதம் நடைபெறுகிறது. கர்த்தருடைய அற்புத வல்லமை அங்கே அதிகமாய் வெளிப்படுகிறது. கர்த்தரிடத்திலிருந்து இறங்கின அக்கினி சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் பட்சித்து போடுவதோடு பலிபீடத்தில் உள்ள கற்களையும் மண்ணையும் பட்சித்து போடுகிறது. மோசேயும் சாலமோனும் பலிபீடம் கட்டினார்கள். வானத்தில் இருந்து இறங்கி வந்த அக்கினி அவர்கள் கட்டின பலிபீடங்களை பரிசுத்தப்படுத்தினது. இப்போதோ கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினி பலிபீடத்தையே பட்சித்து போடுகிறது. இனிமேல் அந்த பலிபீடத்தை பயன்படுத்த முடியாது. பலிபீடத்தை சுற்றிலும் கர்மேல் பர்வதத்திலே ஆகாபும் அவனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் பாகாலை ஆராதிக்கிறவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் திரளான எண்ணிக்கையில் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய அக்கினி சகலத்தையும் பட்சித்து போட்டதை பார்த்து திகிலடைகிறார்கள். அவருடைய இருதயத்திலே பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று. கர்மேல் பர்வதத்தில் ஆவிக்குரிய யுத்தம் நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் பாகாலும் அதன் தீர்க்கதரிசிகளும் தோற்றுப்போகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே ஜீவனுள்ளவர் என்பதும் அவர் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ளவர் என்பதும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் பிரத்யட்சமாய் நிரூபிக்கப்படுகிறது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இங்கு நடைபெறுகிற ஆவிக்குரிய யுத்தத்திலே கர்மேல் பர்வதத்தில் கூடியிருக்கிற ஜனங்களே நியாயாதிபதிகளாய் இருந்து சத்தியத்தை தீர்மானம் பண்ண வேண்டும். கர்த்தர் தெய்வமா அல்லது பாகால் தெய்வமா என்பதை அவர்கள் முடிவு பண்ண வேண்டும். எந்த தெய்வம் அக்னியினால் மறு உத்தரவு அருளியது என்பதை ஜனங்களே உறுதி பண்ண வேண்டும். இதை கண்ட ஜனங்கள் எல்லோரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இதுவரையிலும் பாகாலை ஆராதித்தார்கள். அவர்களில் அநேகர் பாகாலையும் கர்த்தரையும் ஆராதித்தார்கள். இப்போதோ அவர்கள் பாகாலே தெய்வம் என்று சொல்லாமல் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று தங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யும் போது கர்த்தர் தெய்வமாக இருப்பதினால் அவர் எங்களுடைய தெய்வமாக இருக்கிறார் என்றும் நாங்கள் அவரை மாத்திரமே சேவிப்போம் என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள். கர்மேல் பர்வதத்திலே நடைபெற்ற அற்புதத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலருடைய இருதயம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறது. மற்றவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பவில்லை. கர்த்தரே தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள இன்னும் ஆயத்தமாய் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு இன்னும் தெய்வமாக இல்லை. பாகாலின் தீர்க்கதரிசிகளோ அவருடைய பலிபீடத்திற்கு முன்பாக குற்றவாளிகளைப் போல இருக்கிறார்கள். அப்பொழுது எலியா அங்கே கூடியிருக்கிற ஜனங்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்று சொல்கிறார். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போடுகிறார். எலியா இந்த வேலைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது தேவனுக்கு பயப்படுகிறார்கள். தேவனுக்கும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் எலியா பிடிக்கிறார். அவர்களை கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போடுகிறார். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் எலியா வெட்டி போடுகிறார். இவர்கள் எல்லோருமே சீதோனியர்கள். ஆகாப் இவர்கள் எல்லோரையும் கர்மேல் பர்வதத்திலே கூட்டிச் சேர்த்தான். எலியா அவர்கள் எல்லோரையும் வெட்டி கொன்று போடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் கர்மேல் பர்வதத்திற்கு வராத பாகாலின் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சங்காரத்திற்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். துன்மார்க்கமான பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஆகாபின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளில் 400 பேர் ஆகாபை கீழே யாத்தில் உள்ள ராமியோத்தின் மேல் யுத்தமண்ண போகுமாறு அனுப்புகிறார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் தங்களை பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக்கொள்ளாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொண்டவர்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வரச் செய்து, நான் கீழே யாத்தில் உள்ள ராமோத்தின் மேல்
யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள் போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார்கள். 2 ராஜாக்கள் 22:6.